நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்தி தொகுப்பு இப்போது உங்களோடு இணைந்து கொள்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதின் பின்னரான அடுத்த கட்ட நிலைமைகள் தொடர்பாக தெளிவுபடுத்திய பின்னரே அந்த பிரேரணை தொடர்பில் இறுதியாக தீர்மானம் எடுக்கப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை. இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு இரண்டு தடவைகள் கூடி ஆராய்ந்திருந்தது. நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டவுடன் பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகுவார்கள். அவ்வாறான தருணத்தில் உடனடியாக பெரிதொரும் பிரதமரை அமைச்சரவையையும் நியமிக்க வேண்டியிருக்கும். நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டவுடன் என்ன நடக்கும் என்பதை தெரியாமல் நாம் தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாது. புதிதாக வரப்போகும் அரசாங்கம் தற்போது இருக்கும் அரசாங்கத்தினை விடவும் மோசமானதாக கூட அமையலாம். பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி வந்தவர்கள் நம்பிக்கையில்லாத பிரேரணைக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலேயே அமைச்சரவையிலும் இடம்பெறலாம். யாரை பொதுமக்கள் வீட்டுக்கு செல்லுமாறு புரட்சி செய்கின்றார்களோ அவருடைய தலைமையிலேயே மீண்டும் ஒரு அரசாங்கம் அமைவதற்கு நாம் துணை போக முடியாது. ஆகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருபவர்கள் அது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளார்கள் என்ற விடயத்தினை தெளிவுபடுத்திய பின்னரே எமது இறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் டெலோ கையொப்பமிடாது என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்திருக்கிறார். டெலோவின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிக்கும் கட்சிகளுடன் கலந்துரையாடி அவர்களுடன் நிற்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு யாரேனும் எமது ஆதரவை நாடினால் இனவாதம், தமிழ் மக்களின் நில ஆக்கிரமிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பது உள்ளிட்ட விடயங்கள் குறித்து பேச்சு நடத்துவோம் என்றும் இந்த கவலைகள் எவராலும் கவனிக்கப்படவில்லை என்றும் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு நீதி வழங்குபவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்யவில்லை. நாங்கள் விரிவாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை தமிழர்களின் இக்கட்டான நிலைக்கு ஜனாதிபதியே முக்கிய காரணம் என்பதால் அவரை பதவி நீக்கம் செய்ய வாக்களிக்க உள்ளோம் என்றும் குறிப்பிட்ட கோவிந்தம் கருணாகரன் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு அவரும் தான் காரணம் என்றும் கூறினார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னரான அடுத்த கட்ட நிலைமைகள் தொடர்பாக தெளிவுபடுத்திய பின்னரே அந்த பிரேரணை தொடர்பில் இறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை. இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு இரண்டு தடவைகள் கூடி ஆராய்ந்திருந்தது. நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டவுடன் பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகுவார்கள். அவ்வாறான தருணத்தில் உடனடியாக பெரிதொரும் பிரதமரை அமைச்சரவையையும் நியமிக்க வேண்டியிருக்கும். நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டவுடன் என்ன நடக்கும் என்பதை தெரியாமல் நாம் தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாது. புதிதாக வரப்போகும் அரசாங்கம் தற்போது இருக்கும் அரசாங்கத்தினை விடவும் மோசமானதாக கூட அமையலாம். பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி வந்தவர்கள் நம்பிக்கையில்லாத பிரேரணைக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலேயே அமைச்சரவையிலும் இடம்பெறலாம். யாரை பொதுமக்கள் வீட்டுக்கு செல்லுமாறு புரட்சி செய்கின்றார்களோ அவருடைய தலைமையிலேயே மீண்டும் ஒரு அரசாங்கம் அமைவதற்கு நாம் துணை போக முடியாது. ஆகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருபவர்கள் அது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளார்கள் என்ற விடயத்தினை தெளிவுபடுத்திய பின்னரே எமது இறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படும் வேலை நிறுத்த போராட்டத்தில் இருந்து தமிழ் மக்கள் ஒதுங்கி இருப்பதே நல்லது என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார். பொது வேலைநிறுத்த அழைப்பில் எங்களுடைய பிரதானமான எந்த கோரிக்கைகளும் இல்லை. ஆக குறைந்தது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட இல்லை. இதுபோன்ற கோரிக்கைகள் எதுவும் இல்லாமல் நாங்கள் இவர்களுடன் சேர்ந்து இழுபட்டு கொண்டு செல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை. விலையேற்றத்தை பயன்படுத்தி வர்த்தக சமூகத்திலேயே ஒரு கணிசமான பகுதியினர் விலை அதிகரிப்பு பதுக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வர்த்தகர்கள் கடையடைப்பு செய்து போராட்டத்தில் பங்கேற்பதை விட பதுக்கள் விலையேற்றம் போன்றவற்றை தவிர்த்து கிடைக்கின்ற பொருட்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே போராட்டத்திற்கான ஆதரவாக இருக்கும். வெறுமனே முழு அடைப்பின் மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு ராஜபக்சவினர் ஆட்சியை விட்டு போவதும் இல்லை. அதற்கு பின்னர் வருபவர்களும் எங்களுக்கு தூக்கி தரப்போகிறவர்களும் அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
வெறுமனே ஜனாதிபதியை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாட்டை கொண்டு நிறுத்த முடியாது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மகா சங்கத்தைச் சேர்ந்த பௌத்த பிக்குகளை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பிரச்சனைகளுக்கு இடைக்கால அரசாங்கம்தான் தீர்வு என கருதினால் பிரதமர் பதவியில் இருந்து விலக நான் தயாராகவே உள்ளேன். ஆனால் நான் உட்பட அரசாங்கம் பதவி விலகினால் அடுத்ததாக ஜார் பிரதமராக நியமிக்கப்படுவார். பிரதமர் பதவியை ஏற்க ஜாரேனும் ஒருவர் தயாராக உள்ளார் என்றால் அவர் ஜார் என்பதையும் அவரது வேலை திட்டம் என்ன என்பதையும் இப்போதே முன்வைக்க வேண்டும். இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் மகாநாயக்க தீரர்களின் எதிர்பார்ப்பு என்றால் மகாநாயக்க தீரர்களின் தலைமையில் சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து புதிய வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். வெறுமனே ஜனாதிபதியை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாட்டை கொண்டு நடத்த முடியாது. பிரதமர் மற்றும் அமைச்சரவை இயங்கினால் மட்டுமே நாட்டினை மீட்க முடியும். இது குறித்தும் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை விருத்த போராட்டம் காரணமாக நாட்டின் பல பகுதிகள் முடங்கி போயிருந்தன. ஆனாலும் சில சேவைகள் வழங்கி போன்று முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து வரும் போராட்டங்களுக்கு ஆதரவாக பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 1000 தொழிற்சங்கங்கள் இன்று நாடளாவிய ரீதியாக பாரிய ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றன. குறித்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. இன்றைய நாளில் யாழ்நகர் முற்றாக ஸ்தம்பிதமடைந்த நிலையில் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. அங்குள்ள அனைத்து வணிக நிலைகளும் மூடப்பட்டிருப்பதுடன் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. அதேபோன்று இன்று காலை 8 மணியளவில் கொழும்பு கோட்டை மற்றும் புறக்கோட்டை பகுதிகளும் முடங்கி போயிருந்ததாக அங்கிருந்து கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. வவுனியா மாவட்டத்தில் வேலை நிறுத்தம் காரணமாக அதிபர் ஆசிரியர்கள் பலரும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காததுடன் மாணவர்களும் பாடசாலைகளுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக இன்று பாடசாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைகளும் வெறிச்சோடி காணப்பட்டதுடன் தபாலகங்கள் உள்ளிட்ட சில அரச சேவைகள் அங்கு இடம்பெறவில்லை. இதேபோன்று நாட்டின் பல பகுதிகளிலும் இயல்பு நிலை சற்று குழம்பியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. நாடளாவிய ரீதியாக இன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் குறித்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தின் போது சில சேவைகள் வழமை போல முன்னெடுக்கப்பட்டதை காண முடிந்தது. குறிப்பாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் இன்று வழமை போன்று இயங்குவதை அவதானிக்க முடிந்தது. தற்போது கொழும்பிலும் பேருந்து சேவைகள் வழமை போன்று சேவையில் ஈடுபடுவதாகவும் ஆனால் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் கட்டுநாயக்கா விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்தின் நடவடிக்கைகள் வழமையாக இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களே இன்று கடமைக்காக வந்திருப்பதாக துறைமுக தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. சுமார் 5 சரக்கு கப்பல்கள் ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருப்பதாகவும் அவற்றின் கொள்கலன்களை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக இன்று பொருளாதார மத்திய நிலையத்திற்கு காய்கறிகள் கையிருப்பு வழங்குவதை தவிர்க்குமாறு விவசாயிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைவாக இன்று எந்தவொரு பொருளாதார நிலையத்திற்கும் மரக்கறிகள் கையிருப்பு கிடைக்கவில்லை என அகில இலங்கை கூட்டு பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் வர்த்தகர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றனர். அந்நிய சிலாவணி கையிருப்பு குறைவதால் பொதுமக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை போக்க வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்கள் மற்றும் நன்கொடையாளர்களின் உதவியை எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. குறித்த அந்நிய சிலாவணி நன்கொடை மருந்துகள் எரிபொருள்கள் மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என மத்திய வங்கி தனது முகப்புத்தகத்தில் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த அந்நிய சிலாவணி பெறுபொருட்களை பேணுவதற்கும் அவற்றை வெளிப்படை தன்மையில் பயன்படுத்துவதற்கும் 3 மூத்த அதிகாரிகள் அடங்கிய குழுவொன்றையும் மத்திய வங்கியின் ஆளுநர் நியமித்திருக்கின்றார். நன்கொடைகள் தொடர்பான தகவல்களை முகப்புத்தகத்தில் மின்னஞ்சல் ஊடாகவோ அல்லது 0768315782 என்கின்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவதனூடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என மத்திய வங்கி தெரியப்படுத்தியிருக்கிறது. இதேவேளை நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் விற்பனையாளர் பெயர் முகவரி திகதி கொள்வனவு விலை வர்த்தக நாமம் மற்றும் விற்பனைக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு பொருட்களின் அளவும் என்பன விற்பனை செய்யப்படும் பொருட்களில் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளூர் உணவு உற்பத்தியை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த நாட்டு மக்கள் விரைவில் உணவு நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என விவசாய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்த அவர்கள், நாட்டில் நெல் அறுவடை 45% அதிகமாக குறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் யூரியா உரத்தின் விலையும் அதிகரித்திருப்பதாகவும், கடைகளில் 50 கிலோ யூரியா உர மூட்டை 40,000 விற்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை விலை உயர்வு காரணமாக விவசாயிகள் யூரியா உரத்தை கொள்முதல் செய்வது குறைவடைந்திருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் களுவாஞ்சிக்குடி காவல்துறையினரால் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. குறித்த தடை உத்தரவை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனிடம் காவல்துறையினர் இன்று கையளித்துள்ளனர். தனக்கு எதிரான தடை உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த சாணக்கியன், களுவாஞ்சி போலீசார் 14 நாட்களுக்கு எந்தவிதமான விடயங்களும், வீதியை மறைத்தோ பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையிலோ எந்த ஒரு விடயமும் செய்யக்கூடாது, நீதிமன்றத்தினால் ஒரு தடை உத்தரவு வழங்கியுள்ளனர். இதுதான் இன்று நாட்டில் அராஜகமான நிலை. ஏனென்றால் இன்று இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலுமே மக்கள் வீதியிலேயே போராடும் போது, இன்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மாத்திரம் ஒரு நீதிமன்ற தடை உத்தரவினை எடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த நாட்டில் ஒரு நாடு ஒரு சட்டம் இல்லாவிட்டால் தமிழர்களுக்கு இன்னும் ஒரு சட்டமா என்பதுதான் நீண்ட காலமாக எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி. அதனை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கின்றார் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் கோட்டா கோகம என்ற விடயம் நடைபெறும் வரை, அதாவது கோட்டபாய ராஜபக்ச வீடு செல்லும் வரை இந்த போராட்டங்கள் தொடர வேண்டும், அதிலே என்னுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் என உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். தராகி என அழைக்கப்படும் ஆய்வாளர் தர்மரட்னம் சிவராம் கொல்லப்பட்ட 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் ஊடகவியலாளரான இவர் பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக கடந்த 28 ஏப்ரல் 2005 அன்று வெள்ளை வேனில் 4 நபர்களால் கடத்தப்பட்டார். மறுநாள் அவரது உடல் பாராளுமன்றத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டது. அவர் கடுமையாக தாக்கப்பட்டு தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு மரணமடைந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார். 1988 சக ஊடகவியலாளரும் செயற்பாட்டாளரும் மற்றும் நடிகருமான ரிச்சர்ட் டி சொய்சாவின் உதவியுடன் இண்டப்ரஸ் சர்வீஸின் நிருபராக செயற்பட்டு வந்தார். 1989 த ஐஸ்லாண்ட் பத்திரிகைக்கு அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தேவைப்பட்ட போது டி சொய்சா சிவராமை பரிந்துரைத்தார். நாட்டின் அப்போதைய ஆசிரியர் காமினி வீரக்கோன் தராகி என்ற புனைப்பெயரை சிவராமுக்கு சூட்டினார். 1990ஆம் ஆண்டு டி சொய்சா தனது வீட்டிலிருந்து கடத்திச் செல்லப்பட்டு கொல்லப்பட்ட பின்னர் ரிச்சர்ட் டி சொய்சாவின் உடலை அடையாளம் காண சிவராம் உதவினார். சுதந்திர ஊடகவியலாளரான சிவராம் த ஐலண்ட், த சண்டே டைம்ஸ் மற்றும் தமிழ் டைம்ஸ், த டெய்லி மிரர் மற்றும் தமிழ் செய்தித்தாளான வீரகேசரி உட்பட பல பத்திரிகைகளில் பணியாற்றியிருந்தார். அவர் கொல்லப்பட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அவரது நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. நாடு நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் பெரும்பான்மையை உருவாக்குவதற்கு ஆளும் தரப்பு முயற்சித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். குறித்த விடயம் தொடர்பாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் மகனுமான நாமல் ராஜபக்ச, நாடு துன்பத்தில் இருக்கும் வேளையில் ஆளும் கூட்டணி பிளவுபட்டு பெரும்பான்மையை உருவாக்க முயற்சிப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். குறித்த பதிவில், பொதுமக்களில் ஒரு பிரிவினர் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆளும் கூட்டணி பிளவுபட்டு பெரும்பான்மையை உருவாக்க முயற்சிக்கிறது. நாம் உண்மையில் கையில் உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றோமா, அல்லது வெவ்வேறு நிகழ்ச்சி நிரல்களில் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோமா என நாமல் ராஜபக்ச குறித்த பதிவில் தெரிவித்திருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினராலும் ஆதரவு வழங்கப்பட்டிருப்பதோடு பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினராலும் ஆதரவு வழங்கப்பட்டதோடு பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. இன்றைய வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு சில தொழிற்சங்கங்கள் கொழும்பு காளிமுக திடலில் உள்ள கோட்டா கோகப வளாகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். இதன் காரணமாக காளிமுக திடலில் மக்கள் கூட்டம் இன்று நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் தனித்துவம் வாய்ந்த கொடிகள் மற்றும் வண்ணங்களுக்கு பதிலாக சிங்க கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர்.
அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக ஜாழ்ப்பாணத்தில் தாதியர் சங்கம் இணைந்து போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டினை கண்டித்தும் நோயாளர்களை பராமரிப்பதற்கு தேவையான மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாட்டினை அரசாங்கம் நிவர்த்தி செய்ய கோரியும் போராட்டங்களை மேற்கொள்கின்றோம் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை சம்பாத்துறை பொத்துவில் நிந்தவூர் அம்பாறை நகர்பகுதி நாவிதன்வழி அக்கரைப்பட்டு பகுதிகளில் பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டங்கள் பல தரப்பினராலும் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் அங்குள்ள வைத்தியசாலைகளில் உள்ள தாதிகள் வைத்தியர்கள் ஊழியர்கள் இணைந்து அரசின் செயற்பாட்டை கண்டித்து கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினையும் மேற்கொண்டிருந்தனர். புத்தள மாவட்டத்திலும் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் இன்று இடம்பெற்றுள்ளன. புத்தள மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களில் கடமை புரிந்து வரும் அனைத்து பிரிவு அரச ஊழியர்கள் வைத்தியர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் ஆசிரியர்கள் என 1000 மேற்பட்ட அனைத்து அரச மற்றும் தனியார் தொழிற்சங்க ஊழியர்களும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டத்திலும் பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. தோட்ட தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரேலியாவிலும் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரேலியா நகரில் உள்ள பிரதான அஞ்சல் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. லக்ஷபானா முள்ளுகாமம் வாழமல மௌசாகல கிராம்பு தோட்டம் லக்கம் கலனிவத்த தோட்ட தொழிலாளர்கள் மஸ்கலிய நகரில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக இன்று மதியம் கடுமையான மழையையும் பொருட்படுத்தாமல் மஸ்கலியா நல்லதண்ணி நெடுஞ்சாலை ஊடாக சுமார் 1500 மேற்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கட்சி பேதமின்றி இன்றைய அரசு உடனே பதவி விலக வேண்டும் எனவும் ஜனாதிபதி வேண்டாம் எனவும் 1000 வேதனம் எங்கே சலுகை விலை கோதுமை மாவு எங்கே இது வழங்க முடியாத நீங்கள் பதவி துறக்க வேண்டும் என பதாதைகளை ஏந்தி கோஷம் எழுப்பியவாறு நகரில் உள்ள பிரதான வீதி வழியாக பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தனர். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. குறித்த அழைப்பினை P2P மக்கள் பேரழிச்சி இயக்கம் விடுத்துள்ளது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜாழ்ப்பாணம் வந்தபோது தங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உண்மை நிலையை அறியும் முகமாக கவனயீர்ப்பு போராட்டத்தை நடாத்த முற்பட்ட தாய்மார்கள் வயோதிப பெண்கள் மீது இலங்கையின் காவல்துறையினர் மிலேச்சத்தனமான தாக்குதலை நடாத்தி அவர்களை காயப்படுத்தியமையை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. அத்துடன் இச்சம்பவத்தை கண்டித்தும் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் மாபெரும் கண்டன போராட்டத்தை எதிர்வரும் 3/4/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 ஜால் மத்திய பேருந்து நிலையத்தில் நடத்த இருப்பதை நாம் வரவேற்கின்றோம். மேலும் நீதிக்கான இப்போராட்டத்தில் மக்கள் இயக்கங்கள் சிவில் அமைப்புகள் மத தலைவர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மகளிர் அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர் அமைப்புகள் வர்த்தக சங்கங்கள் கிராம மட்ட அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீனவ சம்மேளனங்கள் தனியார் போக்குவரத்து சங்கங்கள் முச்சக்கர வண்டி சங்கங்கள் விவசாய அமைப்புகள் ஆசிரியர் சங்கங்கள் பல்கலைக்கழக ஊழியர் சங்கங்கள் ஊடகவியலாளர்கள் என அனைத்து அமைப்புகளையும் மக்களையும் பெரும் எழுச்சியாக பங்கு பெற்றுமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இலங்கை மத்திய வங்கி எடுத்த தவறான தீர்மானங்களுக்கு ஆதரவு அளித்த மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் தம்பிக்கை நாணயக்கார ஓய்வு பெறுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் தம்பிக்கை நாணயக்கார தனது சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். அவரது ஓய்வுக்கு இலங்கை மத்திய வங்கி ஏற்கனவே அனுமதி வழங்கியதுடன் May 1 முதல் இலங்கை மத்திய வங்கியின் சேவையிலிருந்து அவர் ஓய்வு பெறவுள்ளார். கடந்த காலத்தில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் எடுத்த தொடர்ச்சியான பிழையான பொருளாதார தீர்மானங்களின் பின்னணியில் இருந்த முக்கிய நபர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் தம்பிக்கை நாணயக்கார மத்திய வங்கியிலிருந்து ஓய்வு பெற்று ஓமான் செல்லவுள்ளதாக மத்திய வங்கிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆஸ்திரேலியாவுக்கான அனைத்து சலுகைகளையும் துறந்து தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் பிரதி ஆளுநர் இவ்வாறு ஓய்வு பெறுவது நியாயமானதா என மத்திய வங்கி ஊழியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கை மத்திய வங்கியின் இவ்வாறான சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த இக்கட்டான தருணத்தில் இலங்கைக்கு தமது சேவைகளை வழங்க வேண்டும் என மத்திய வங்கி ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநருக்கு எதிராக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளுக்கு பொறுப்பான பிரதான சாட்சிகளில் இந்த பிரதி ஆளுநரும் ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஏதேனும் காரணத்திற்காக இந்த பிரதி ஆளுநர் நாட்டை விட்டு வெளியேறினால் கடந்த காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற சகல முறைகேடுகள் குறித்தும் ஆராயப்படும் என மத்திய வங்கியின் உள்ளக வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார்.
இன்று பிற்பகல் சபாநாயகருடன் கட்சித் தலைவர்களின் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் சபாநாயகர் மாறுவாராகின ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமரவீரர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆனாலும் சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டாலும் இன்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டுமாயின் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் அதில் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற கட்சி தலைமை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். மின் கட்டண அதிகரிப்பு மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும் இம்முறை மின்சார சபைக்கு நஷ்டம் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்று 11 கட்சிகள் கொண்ட நாடாளுமன்ற குழுவின் விசேட கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் ஜனாதிபதியுடன் நாளை நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்பதா இல்லையா என்பது தொடர்பில் அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் எனவும் மஹிந்த அமரவீரர் தெரிவித்திருந்தார். 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராத சாதாரண தரம், உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான திகதிகளை பரீட்சை திணைக்களம் இன்று அறிவித்திருக்கிறது. குறித்த விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பரீட்சை திணைக்கள ஆணையாளர் நாயகம் 2022 காப்போத்தா சாதாரண பரீட்சை மே 23 முதல் ஜூன் 1 தேதி வரை 9 நாட்களுக்கு நடைபெறும் என்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை அக்டோபர் 6 தேதி நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். அனைத்து தேர்வுத் தாள்களும் மே 21 தேதிக்குள் அனைத்து மாகாண கல்வி ஒருங்கிணைப்பு மற்றும் பிராந்திய கூட்டு மையங்களுக்கு வழங்கப்படும். 542 ஒருங்கிணைப்பு நிலையங்களின் கீழ் இயங்கும் 3842 பரீட்சை நிலையங்களில் 4,7,129 பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் 1,10,367 தனியார் பரீட்சார்த்திகள் என மொத்தம் 517,496 பரீட்சார்த்திகள் 2022 காப்போத்தா சாதாரண பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். பரீட்சைகளின் போது கடமையாற்றும் கண்காணிப்பாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் விரைவில் வழங்கப்படும் எனவும் மேற்படி அனைத்து ஏற்பாடுகளும் பரீட்சை திணைக்களத்தின் நிதி திணைக்களத்தில் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2022 AL பரீட்சை அக்டோபர் 17 தேதி முதல் நவம்பர் 12 தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை அக்டோபர் 6 தேதி நடைபெறவுள்ளது. பரீட்சைக்கான விண்ணப்பங்களை திணைக்களம் இதுவரையில் கோரவில்லை என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியோடு தீபத்தின் செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வர இருக்கிறது. மீண்டும் நாளை நாள் உங்கள் அனைவரோடும் தீபத்தின் செய்தி தொகுப்பை இணைய வைப்போம். அதுவரையில் வணக்கம்.